ஸோ கைஸ், தல தோனி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷர் ரோலை வந்து வேற மாதிரி செஞ்சிருக்காரு அவர் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில். ஸோ அதில் சில கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் செமையாக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் போய் பார்க்க போகிறேன். அண்ட் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் லைவ்னா அதில் தான் வீடியோக்குள்ளே பார்க்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் தென் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம பாகுபலி தான். பாகுபலி பெரிய ஷாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிக் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சைடு அப்படியே அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க நம்ம தலை தோனியோட பிக்கு. செமையாக இருக்காருல கிளீன் ஷேவில். ஸோ தலை வந்து பேக் டு அவரோட பழைய லுக்குக்கே வந்துட்டார். ஸோ இன்னும் அஞ்சு நாள் தானே இருக்கு. ஸோ இப்போயே ரெடி ஆகிறாரு தலை தோனி. ரொம்ப நாள் ஆச்சுல இதை சொல்லி. த நேம் சர் ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜட்டுவோட ஃபோட்டோ அண்ட் ஜட்டுவோட ப்ராக்டிஸும் வேற மாதிரி பண்ணிட்டு வராரு. ஸோ அதையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் எக்ஸ்க்ளூசிவாக. அண்ட் இது ஜட்டுவோட இந்த ஃபோட்டோவும் நல்லாயிருக்கு. ஜட்டு ஸ்ட்ரைட்டில் ஆடுறாரு போல், பேட் லைட்டாக திரும்பி இருக்குது, பரவாயில்ல, செமையாக இருக்குது இந்த ஃபோட்டோவும். அண்ட் தென் நெட்ஸை விட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, செமையாக இருக்குங்க. ஜட்டுனாவே செம தான். ஸோ ஆசம் ருத்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ ருத்து வந்து எங்கே எங்கே அங்கே பார்க்குறாரு, கோபமாக பார்க்குறாரா, ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரி வாங்க அடுத்த ஃபோட்டோ பார்ப்போம். இது நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மிங் வந்து ஃபோக்கஸ்ட், நம்ம தலை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ட். ஸோ இதுவும் வந்து ஃப்ளம்மிங்க்கு தான் மெயினாக இந்த ஃபோட்டோவில் இது பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. தலை பேட்டிங்க்கு நான் ஸ்ட்ரைக்கரில் நிற்கமும் எடுத்திருக்காங்க போல். சரி இந்த ஃபோட்டோவும் நல்லா தான் இருக்குது. வாங்க கைஸ் நம்ம விண்டேஜ் தலையை போய் பார்ப்போம். அமைதியை வச்சு அளக்காதே புயல் அடிக்கும் அறிகுறி இதுதான். நான் இப்போ எதுக்கு இது சொன்னேன்னு தெரியல, ஏதோ தோணுச்சுன்னு சொன்னேன். இந்த ஷாட்லாம் தலை அடித்து எவ்வளோ நாள் ஆச்சு. இது வந்து 2018-19 அவரோட பீக்கில் இருக்கப்ப அடிப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாட் வந்து ஆர்சிபிக்கு எதிராக சின்னசுவாமியில் ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. நேற்று ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா தலையோட ஸ்கோர் வந்து 5 balls 15 runs. அதுவும் அவர் வந்து லாஸ்ட் ஓவரில் தான் உள்ளேயே வந்திருக்காரு. நேற்று வந்து நம்ம தலை தோனி வந்து சிறப்பாக தரமாக அவரோட ஃபினிஷிங் ரோல் செஞ்சிருக்காருன்ற நியூஸ் தான் இப்போ வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் கைஸ். கைஸ் வீடியோ உள்ள நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டு. நம்ம அலிபாயோட ரீசன்ட் ஃபோட்டோ இதுதான். நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா லண்டனில் ஃபுட்பால் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. நானும் ஆரம்பத்தில் கோவப்பட்டேன், என்னையா மேட்சுக்கு வராமல் நீ பாட்டுக்கு ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், விசா கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். சரி அலிபாய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, விசா கிடச்சோன்னே வந்துருங்க எப்படியாவது, ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, சரி வேமா வந்து சரி எவ்வளோ வேமா முடியுமோ அவ்வளோ வேமா வாங்க, அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுட்டு இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டில் தி சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில். பை கைஸ்.